வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் சார்புகளை குறிக்கும் முறை இன்றைக்கு இதை பற்றி இன்றைக்குள்ள வகுப்பில் பார்க்கலாம் பை செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் எ டேபிள் ஃபார்ம் an arrow diagram, a graphical form. அதாவது ஒரு சார்பை நம்ம வரிசை ஜோடிகளின் கணமாகவும் அட்டவணை முறையிலும் ஒரு அம்புக்குறி முறையிலும் வரைபட முறையிலும் குறிப்பிடலாம் So, every function can be represented by a curve in a graph. பட் நாட் எவ்ரி கவ் ட்ரான் இன் எ கிராஃப் வில் ரெப்ரஸண்ட் எ ஃபங்க்ஷன் அதாவது ஒரு சமன்பாடு வரைபடத்தில் நம்ம குறிக்கும் குறிக்கும்போது வளைவரைவை நம்ம குறிக்கும் போது அதை வளைவரை என்னன்னு நான் சொல்லுவோம் ஒரு சமன்பாடு வரைபடத்தில் குறிக்கப்படும் போது அதனை வளைவரை எனலாம் ஒவ்வொரு சார்பையும் ஒரு வளைவரைவாக வரைபடத்தில் குறிப்பிடலாம் ஆனால் வரைபடத்தில் வரையப்படும் அனைத்து வளைவரைவுகளும் சார்பாகாது அதுதான் இதில் உள்ளது எவ்ரி ஃபங்க்ஷன் கேன் பி பட் நாட் எவ்ரி கர்வ் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் மூலம் கண்டுபிடிக்கலாம் தமிழில் இதை குத்துக்கோட்டு சோதனை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் வளைவரையை ஒவ்வொரு குத்துக்கோடும் அதிகபட்சம் ஒரு புள்ளியில் வெட்டினால் வழை-வரை ஒரு சார்பனை குறைக்கும் எ கேர்வ் ட்ரான் represents கிராஃப் function எ ஃபங்க்ஷன் இஃப் எவரி வெர்டிகல் லைன் இன்டர்செக்ட்ஸ் த கேர்வ் இன் அட்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் curve ஆனது நம்முடைய வரைபடத்தில் ஒரே ஒரு இடத்துல குத்துக்கோட்டு சோதனையை பயன்படுத்தி பின்வரும் வரைபடங்களில் எவை சார்பினை குறிக்கும் என தீர்மானிக்கவும் இப்போ ஒரு சார்பினை இதை குறிக்கணுன்னா அந்த கேர்வில் அந்த ஒரு நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் போடும்போது வெர்டிக்கல் லைன் லைனுங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் பாருங்க யூசிங் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் டிட்டர்மைன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கர்வ்ஸ் ஃபிகர் ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் ஏ ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் பி ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் சி ஒன் ஒன் எயிட் டி எ ஃபங்க்ஷன் அதாவது இந்த நாலு படங்களை தந்து நமக்கு இந்த நாலு படங்களில் எது ஃபங்க்ஷன் அதாவது எது சார்பு அப்படின்னு கேட்குறாங்க வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டை வச்சு சொல்லணும் கவனமாக கவனிங்க இப்போ நம்முடைய முதல் இது நமக்கு கணக்கில் உள்ள படம் தான் இப்போ இந்த ஃபஸ்ட்டு படத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க ஒரு கேர்வ் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லோரும் இந்த இது நமக்கு எல்லாருக்கும் தெரியுது இதுதான் இதில் கொடுக்கப்பட்ட கர்வ் இப்போ அதே மாதிரி இந்த படத்தில் இப்படி ஒரு கேர்வ் இந்த லைன் தான் கர்வ் நான் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ரெட் கலரில் நமக்கு தெரியுது இல்லையா இது தான் நமக்கு கேவ் இந்த சேவே ஹியர் திஸ் இஸ் அ கேர்வ் இப்போ தமிழில் இதை நம்ம வளைவரை அப்படின்னு சொல்லணும் தமிழில் வளைவரை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நாலாவது படத்தில் எங்கே கேர்வ் இருக்குது நமக்கு பார்ப்போம் இந்த இருக்குது பார்த்திங்களா இது ஸோ திஸ் இஸ் கர்வ் so these are the curve so now we have to decide this curve so here is a vertical line this is a vertical line in that see in how many points it cuts See here so there are two points p and q cuts here p and q cuts here but do you see here in this picture so in this picture so this is a curve this is a vertical line so it cuts in only one place in the places p cuts in only one places here you see this is a curve line if you put like this vertical line it will be cutting in two places p and q in the same way the fourth picture if you see this so if you put the vertical line anywhere it will cut only one place so we can say which one is a function ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு கேர்வில் ஒரே ஒரு இடத்துல வெர்டிக்கல் லைன் ஒரு குத்துக்கோடு வெட்டி வருமானால் அது ஃபங்க்ஷன் அப்போ ஃபர்ஸ்ட் பிக்சரில் நமக்கு பி மற்றும் க்யூ அப்படி ரெண்டு இடத்துல இது கட் பண்ணியிருக்கு ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் செகண்ட் பிக்சர் ஒன்லி ஒன் பிளேஸ் இட் ஹாஸ் கட் ஸோ இட் இஸ் அ இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஸோ இன் திஸ் பிளேஸ் இந்த டூ பிளேஸ் தே ஹவ் கட் ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஸோ த ஃபோர்த்து பிக்சர் நிவான்ஸ் ஆல்ரெடி சீன் இந்த குத்துக்கோடானது ஒரே ஒரு இடத்துல கட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து என்னது நமக்கு ஃபங்க்ஷன் அப்போ எந்தெந்த பிக்சர் நமக்கு தேர்ட் பிக்சரும் டு நாட் ரெப்ரஸண்ட் ஃபங்க்ஷன் அஸ்த வெர்டிக்கல் லேன் மீட் த கர்வ்ஸ் இன் டூ பாயிண்ட்ஸ் பி அண்ட் க்யூ ஸோ இட்டு மீட் த கர்வ்ஸ் இன் டூ பாயிண்ட்ஸ் பி அண்ட் கியூ ஸோ ஆர் டூ பாயிண்ட்ஸ் ஓ

Second problem and the fourth one. Second picture and the fourth one represent a function. As the vertical lines meet the curve in at most one. So next one already the first itself we have studied here. A function may be represented by a set of ordered pairs. Set A equal to set of one comma two comma three comma four and B equal to set of two comma five comma eight comma eleven comma fourteen. பி ட்ஸ் லெட் எஃப்இஸ் டு ஏஸ் டு பி எ ஃபங்க்ஷன் கிவன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் ரெப்ரஸண்ட் திஸ் ஃபங்க்ஷன் பை ஆரோட்ராம் இன் எ டேபிள் ஃபார்ம் அஸ்ஆட் பர்ஸ் இன் எ கிராஃபிக்கல் ஃபார்ம் இந்த தமிழில் நம்ம சொன்னோன்னா ஏ என்பது ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்ற கணங்கள் பி என்பது செட் ஆஃப் டூ ஃபைவ் எயிட் லெவன் ஃபோர்டீன் என்பன இரு கணங்கள் என்க எஃப்இஸ் டு ஏ இஸ் டு பி என்னும் சார்பு f of எக்ஸ் equal to த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் டி என கொடுக்கப்பட்டுள்ளது இச்சார்பினே அம்புக்குறி படம் அட்டவணை வரிசைச்சோடிகளின் க கணம் வரைபடம் ஆகியவற்றால் குறி இதுதான் நமக்கு கணக்கு அப்போ நம்ம அப்படி என்ன செய்கிறோன்னா ஏ வேல்யூவை பார்க்குறோம் இந்த ஏ வேல்யூ ஏ ஈக்குவல் to செட் ஆஃப் ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் பி தி செட் ஆஃப் டூ ஃபைவ் எயிட் லெவன் ஃபோர்டின் ஸோ திட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் ஸோ இந்த ஏயில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஐ ஹப் புட்டு ஹியர் இன்ஸ்டட் ஆஃப் எக்ஸ் அதாவது எக்ஸிற்கு பதிலாக நான் எஃப் ஆஃப் ஒன்று என்ற போட்டிருக்கிறேன் ஸோ த்ரீ இன்ட்டு இந்த ஒன்று எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒன்று மைனஸ் ஒன்று இந்த எக்யேஷனில் நம்ம செய்கிறோம் நாவ் ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டூட் சொல்லி சார் so 3x minus 1 so instead of this x i have put 1 so 3 into 1 what is that 3 3 into 1 what is that 3 so 3 minus 1 what is the answer 2 3 1 3 is 3 minus 1 so 3 minus 1 2 so again but now we are to do f of 2 f of 2 let us see we are going to do f of 2 F of 2. So, what did you put it? Instead of 1, we had to put it 2. 3 into 2. What is 3 into 2? Two? 3 2s are 6. 3 2s are 6. 6 minus 1. 6 minus 1. What is that? 5. 6 minus 1. 5. Already there is a 1 here. So, 6 minus 1. Or 9. So, 9 minus 1. 9 minus 1. What is that? 8. த சேவே த நெக்ஸ்ட் லா த லாஸ்ட் ஒன் இஸ் ஃபோர் ஸோ நோ விர் கோயின் டு டூ தேட் ஆல்சோ எஃப்ஆர் ஃபோர் எஃப்ஆர் ஃபோர் ஈக்வல் டு ஃபோர் இன்ட்டு த்ரீ ஃபோர் இன்டு த்ரீ ஃபோர் த்ரீஸ் ஆர் டுவெல் ஸோ டுவெல் மைனஸ் ஒன் வி கெட் இட் லெவன் சி திஸ் இஸ் த 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 திஸ் இஸ் வாட் இவ் வி ஃபவுண்ட் அவுட் அதாவது நம்ம இந்த வேல்யூ ஏயில் உள்ள வேல்யூவை போட்டு நம்ம என்ன செய்யறோம் ஒவ்வொரு வேல்யூவை நம்ம இப்போ கண்டுபிடிச்சா சரி இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அம்புக்குறி படமாகவும் வரிசை ஜோடிகளின் கணமாகவும் டேபிள் அட்டவணையாகவும் கிராஃபிக் கிராஃபிக்கலாகவும் நம்ம இதை சொல்லணும் ஸோ த ஃபஸ்ட் வி ஆர் கோயிங் டு டூ ஆரோட் ஸோ திஸ் இஸ் த ஏ ஆரோட இந்த ஏ செட் வி ஹாவ் த நெக்ஸ்ட் வேல்யூ ஃபோர் ஃபோர் இந்த பி செட் வி ஹாவ் த நெக்ஸ்ட் வேல்யூ லெவன் And one more value in the B set. What is that the last value? 14. So now we can check the check in the set 1A set A, 1 one, two, three, comma, four. So I have put it here one, comma, two, comma, three, comma, four. In the set B we have the values. 2, 5, 8, 11, 4. 2, 5, 8, 11, 4. So, we, can, we have written here 2, 5, 8, 11, 14. Now, so already we have found out the values of 3x minus, f of x equal to 3x minus, so that is the relationship. So, now f of 1 equal to 2. f of 1 equal to, so 1 and 2 must be joined. 1 and 2 must, I think, second part 2 and 5. 2 and 5 join, must be joined, then 3 and 8 must be joined, then 4 and 11 because we have found out this value. Now you can see 2 and 5, 2 and 5, did you see? And 3 and 8, and 4 and 11, 4 and 11. So in that way we have joined so this is an arrow diagram this is an arrow diagram now we are going to do in the table form table form we know what is x x is the value of set a x is the value of set a so a set a set value we know it 1 1 2 3 4 here what is the first value in the 2 5 8 11 in the b set we what the what are the answer we got two here 5 8 8 11 so this is the table form very easy you know attavane in tamil we used to say attavane a ilulla attanay madippugal 1 2 3 4

which value we got it 2 comma 5 2 comma 5 close then comma 3 comma 8 3 comma 8 close comma 3 comma 8 is it correct 3 comma 8 the last one 4 comma 11 so 4 comma 4 comma 11 தென் த க்ளோஸ் த செட் சைன் ஸோ ஃபினிஷ் திஸ் இஸ் த ஆர்ட் பர்ஸ் அதாவது தமிழில் வரிசை ஜோடிகளின் கணம் இது நமக்கு நல்லா தெரியும் இப்போ நம்ம என்னெல்லாம் படிச்சுருக்கோம் அட்டவணை படிச்சுருக்கோம் பென் ஆரோடயாகிராம் அதாவது அம்புக்குறி படம் படிச்சிருக்கோம் ஏ செட் ஆஃப் ஆர்ட் பர்ஸ் படிச்சிருக்கோம் ஸோ நோ கிராஃபிக்கல் ஃபார்ம் நோ வாட் வாட் வி ஆர் கோயிங் டு எக்ஸாக்ஸிஸ் வாட் தே ஹாவ் கிவன் த செட் ஏ செட் ஏ ஒன் two three four 3, So, 5 also we can put it here. So, as usual, what, if, what will you do in the y axis? one two three four five six seven eight nine like this. Now, the first two point we know 1 and 2. The first two point we know it 1 and 2. See 1 and 2. The ordered pose also 1 and 2. So, everywhere we got the answer for the 1, 2. So, 1, 2 in the graph so as usual what you do in the graph you have to do it plotting the points 1 2 here 2 and 5 2 and 5 this is 2 in the x axis 2 y axis 5 then the x axis 3 y axis 8 the x axis 4 and the y axis 11 these are the points we got it this is the graphical form so that is varai badam. in nama varai so, I hope dear students, you understood this.